ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் புது வீட்டோட கிச்சன் டோர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க புது வீட்டோட ஹோம் டோர் போடுங்கன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டோர் போட்டுட்டேன், அடுத்து என்னோடய ஃபாலோயிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டோர் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஸோ கிச்சன் டோர் அப்படின்னாலே ஒரு வீட்டில் வந்து பெண்கள் மோஸ்ட்லி இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சனை வந்து நம்ம ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எப்போவுமே க்ளீனாக வச்சுருந்தோம் நம்ம பண்ற சமையலா இருக்கட்டும், நம்ம எண்ணங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி என்னோட கிச்சன் தான் வந்து எங்க வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாத்தீங்கன்னா கிச்சன் தான். சோ என்னோட கிச்சனை நான் எந்த அளவுக்கு அழகா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதுதான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எங்க கிச்சன் வந்து நான் எப்படி எந்த அளவுக்கு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்றது பார்க்கலாம். வாங்க எங்கள் வீட்டு கிச்சனை பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட கிச்சன் என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வைக்கல, ஓப்பன் கிச்சனாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் எங்கள் கிச்சனோட ஒரு ஓவியூ பார்த்துடலாம். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா யூ டைப் கிச்சன் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமி மாடுலர் கிச்சன் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் பண்ணியிருந்த இந்த கபோர்ட் ஒர்க் எல்லாம் பிவிசியில் தான் பண்ணியிருந்தோம், உட்டில் நாங்கள் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சிங்க் தான் வரும், லெஃப்ட் ஹண்ட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்க் தான் இருக்கும். ஸோ சிங்க் கிட்ட வந்து சாமான் கழுவுற சோப்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு, ஒரே ஒரு வைப்பர், இது மட்டும் தான் நான் வச்சுருப்பேன், வேறு எதுவுமே வைக்கல. ஸோ இப்போ சிங்க்குக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் வச்சுருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாமான் வந்து கழுவிட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு துடைச்சிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்வா கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்து சிங்க்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் நான் வச்சுருக்கிறேன். கவுண்டர் டாப் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். நான் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னர் ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அங்கே வந்து இந்த ஆயில் கேன் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு 2 ஜாடி வச்சுருக்கிறேன், அதில் வந்து ரெண்டுமே வந்து உப்பு தான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் கல்லுப்பு, அடுத்து இன்னொன்று இடத்துல சால்ட் உப்பு, நார்மல் பவுடர் சால்ட் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இதோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணும் போது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால ஏன் வேஸ்ட் பண்ணணும், பாட்டம் வந்து நல்லா தான் இருக்குது, ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு நான் இந்த மாதிரி பிளேட்ஸ் போட்டு நான் அதை கவர் பண்ணிடுறேன். அடுத்து அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோசைக்கெல்லாம் தோசை சப்பாத்தி பண்ணும் போது நம்ம ஊற்றுவோம்ல அந்த எண்ணெய் டப்பா தான் அங்கே வச்சிருக்கிறேன். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டிஷன் இருக்கும், அதில் கீழே வந்து நான் அஞ்சரை பெட்டி தான் வச்சிருப்பேன் நான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சமையல் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 2 குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நான் அந்த தோசை நம்ம ஊற்றும் போது தேய்ப்போம் தெரியுமா, அதுதான் வந்து வச்சுருக்கேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்குது, 5 ரூபீஸ் தான் இதோட காஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருவாங்க, பட் ஆனால் அந்த மாதிரி ஓப்பனில் வைக்காம நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸஸில் போட்டு நீங்கள் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியாது, இல்லை கற்பமூச்சி பல்லி எது வாய் வைக்கிறதுனே தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சேஃபாக பயமே இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த பொறிச்ச எண்ணெயெல்லாம் இதில் தான் நான் ஊற்றி வைப்பேனே. மீன் பொறிக்கிறோம், கபாப் பொறிக்கிறோம் அப்படின்னா அதில் மிச்சமாகற அந்த எண்ணெய் இதில் தான் நான் வந்து ஊற்றி வைப்பேன். அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நாளுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன், ரொம்ப நாள்லாம் நான் வைக்கவே மாட்டேன். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த லைட்டரு, அதுக்கப்புறம் சிசரு, இந்த இடுக்கி, இதெல்லாமே வந்து இதில் நான் போட்டு வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி கேஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே அடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது, அதுக்கு மேலே வந்து நாங்கள் எக்ஸாஸ்ட் வச்சுருக்கிறோம். எங்கள் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2 ஜன்னல் வந்து இருக்கும். ஸோ நல்லாவே வெளிச்சமாக இருக்கும், நான் லைட் போடணுன்ட்டு அவசியமே இருக்காது. ஸோ இப்போ அப்படியே வந்து ஜன்னலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடுத்தண்ணி வந்து சூடு பண்ணுறதுக்காக ஒரு கெட்டில் ஒன்று வச்சுருப்பேன், அப்படியே வந்து பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருப்பேன். ஸோ டெய்லியுமே காலையில் வந்து இயன் குட்டிக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுருவேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து குழந்தைக்கு தண்ணி குடிக்கிறது வந்து சுடுதண்ணி தான் குடிப்பேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூடு பண்ணி அதில் ஊற்றி வச்சுப்பேன் நான். ஸோ அவ்வளோதான், இந்த கவுண்டர் டாப்பில் நான் வேறு எதுவுமே வைக்கல, கச்சக்கச்சா நம்ம நிறைய வைக்காமல் கொஞ்சம் பொருள் தான். நான் இப்போ வந்து சாப்பாடு வடிக்க போகிறேன், அதனால் சாப்பாடு கொண்டு நான் எடுத்து மேலே வச்சுருக்கிறேன்.
அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உரல் இது வந்து இந்த பூண்டெல்லாம் நம்ம வந்து இடிப்போம்ல அந்த உரல் தான் இது. நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி எங்க வீட்டுல ரெண்டு கிச்சன் ரெண்டு விண்டோஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து காத்து நல்லா வரும். இந்த விண்டோல வந்து இப்ப என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சிருக்கேன். அடுத்து வந்து மாதா தண்ணி எப்பவுமே வந்து நான் கிச்சன்ல ஒன்று வச்சிருப்பேன். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தியெல்லாம் சாணம் பிடிப்போம்ல அந்த கல்லு தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு கத்தி வந்து மொக்கையாயிடுச்சுன்னா இதுல வச்சு தேய்ச்சோம்னா போதும், நல்லா வந்து நம்மளுக்கு ஷார்ப் ஆயிடுது. இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அடுத்தது அந்த கார்னரில் நான் என்ன வச்சுருக்கேன்னா கேஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் வந்து நான் அங்கே வச்சுருக்கிறேன் நான். இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து கொஞ்சமாக போட்டு நிறைய தண்ணி வந்து ஊற்றி நான் வச்சுருவேன். ஸோ இது வந்து அப்பப்போ நம்ம கேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி விட்டோம்னாலே போடும், நல்ல பளிச்சுன்னு இருக்கும் கேஸே. ஸோ இவ்வளோதான் நான் வந்து இந்த ஜன்னலில் வச்சுருக்கேன். அப்படியே ஜன்னலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு கிரைண்டரு, அதுக்கப்புறம் மிக்ஸி, அடுத்து வந்து இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து நான் வச்சுருக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க செமி மாடலர் கிச்சன் தானே, நீங்கள் வந்து கட்லரி ஸ்டாண்டுக்கு கீழே வந்து இந்த பிளேட் ஸ்டாண்டெல்லாம் பிளேட்டுக்கான ரேக் வைப்பாங்களேன்ட்டு. பட் நான் வந்து அந்த மாதிரி வேண்டான்ட்டு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது மாதிரி பிளேட் ரேக் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளேட்ஸ் தான் வைக்க முடியும், பெரிய பிளேட்லாம் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனாலே நான் வந்து பிளேட் ரேக் வந்து வைக்கவே இல்லை. நான் அதனால் தனியாக வந்து பிளேட் ஸ்டாண்டு வாங்கி நான் வச்சுட்டேன். ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேன். நான் கிச்சனுக்கு உள்ளேயே வந்து ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து இந்த ஆனியன் ஸ்டாண்ட் வந்து நான் வச்சுட்டேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்கும், அதுக்கு அடுத்த டயரில் வந்து பொட்டேட்டோஸ் வந்து போட்டிருப்பேன். நான் வந்து பொட்டேட்டோவும் ஸ்வீட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால நான் எங்கேயாவது வெளியில கவர்ஸ் ஏதாவது எடுத்துன்னு போவேன் அப்படின்னா அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் ஸ்டோர் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்புக்கு மேலே நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட காட்டிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்புக்கும் மேலே வந்து ரெண்டு கபோர்ட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு கபோர்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்றத காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கபட்ல என்ன இருக்குதுன்றத பார்க்கலாம். இந்த கபட் வந்து ரெண்டு ஜன்னலுக்கு நடுவில் வந்து இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸில் நான் ராகி போட்டிருப்பேன். நான் ராகி யூஸ் பண்ணுவேன். இது வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ரவை, சிறுபருப்பு, உளுந்து, உடச்சு கடலை, அப்புறம் கிரவுண்ட் நட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்க இயன் குட்டிக்கு வந்து உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்காக நான் வந்து உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து. இதுக்கான வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், வேணுன்றவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸஸில் இவ்வளோதான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் மாமனாரோட ஹார்லிக்ஸு. அதுக்கப்புறம் இது நான் எவ்ரிடே நான் குடிக்கிற லயன் டைட்ஸ் சிறப்பு. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது தேவைப்படும். டெய்லியுமே நம்ம வந்து பாலில் தினம் கலக்கி குடித்தா ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு ஹனி. இவ்வளோதான் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேக்கில் வச்சுருப்பேன் நான். ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தால் இந்த செகண்ட் ரேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்றத பார்க்கலாம். இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் ஜார்ஸில் தான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த குட்டி குட்டி இருக்கிற இந்த கிளாஸ் ஜாரெல்லாம் வந்து நான் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இந்த பாதாம் பிசின் போட்டு வச்சுருப்பேன். அடுத்தது வந்து நிறைய பொடிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், ஏலக்காய், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இது வந்து பருப்பு பொடி நானே அரைச்சது. சாப்பாட்டில் போட்டு இந்த பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இந்த மாதிரி நிறையா, அப்புறம் பிரியாணி மசாலா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிளாஸ் ஜார்ஸ்ல தான் வந்து நான் போட்டு வச்சிருப்பேன் நானு. ஸோ இப்போ அப்படியே வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்பார் பொடி. இது நானே அரைப்பேன், மாதத்துக்கு ஒரு தடவை அரைப்பேன். எனக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அது. அப்படியே இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடகம். எங்கள் அம்மா வந்து எப்போல்லாம் இங்கே வராங்களோ அப்போல்லாம் வந்து வடகம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மீன் குழம்புக்கெலாம் போடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடரு. இது வந்து நானே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுக்கான வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இது வந்து நல்லாவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதை தான் நான் எவ்ரிடே காலையில் வந்து குடிப்பேன். அடுத்து இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி. இது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வெறும் மிளகாய்த்தூள். நான் வந்து குழம்புக்கெலாம் குழம்பு மிளகாய்த்தூள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இது வந்து வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து இதுக்கு மேலே வந்து ஒரு நாலு குட்டி குட்டி கிளாஸ் ஜார்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் வாங்கினேன்ல அது கூட வந்த இந்த நாலுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்றுத்தில் சோம்பு தூள் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து உப்பு, காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள். இந்த நாலுமே தான் இதில் நான் போட்டு வச்சுருக்கிறேனே. பட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜார்லலாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு மூணு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்றுத்தில் டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கிறதுல வந்து நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குதுல்ல, அது வந்து நம்ம பேக்கெட்ஸாக வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தலைவலியாக இருக்குது அப்படின்னா தான் இதை நான் யூஸ் பண்ணுவேனே, ரொம்ப ரேராக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துருவாங்க. அதே இது மாதிரி குட்டி குட்டி சாஷட்டாக நான் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா அது பாட்டு ஒரு இடத்துல இருக்கும். அந்த பேக்கெட்டாக பெரிய பேக்கெட்டாக இருந்தால் அது எங்கெங்கேயோ வந்து எடுத்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இனிமேல் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அடுத்து இந்த ஒரு பெரிய சம்பளத்தில் நான் என்ன போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெய்யை தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இங்கே பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, ஸோ எப்போவுமே நெய் வந்து கட்டியாகவே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வெயில் இருக்கிறதுனால, இல்லைனா மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கட்டியாயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டீல் பாக்ஸஸில் நம்ம போட்டு வைக்கும் போது சப்போஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே எடுத்து நான் வந்து அடுப்பில் வச்சுருவேன் நான். ஸோ அடுப்பில் வச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வந்து சப்போஸ் நம்ம பிளாஸ்டிக் டப்பா லகப்பில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சூட் பண்ணி அப்புறம் போடணும். ஸோ அது பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அப்படியே கேஸ் ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பெருங்காயம், எல்ஜி கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து இங்கே ஒரு ஸ்டேப்ளர் பின், எப்போவுமே வந்து நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸ்டேப்ளர் பின்னும் வச்சுருப்பேன், அடுத்து வந்து இந்த ஸ்டேப்ளர் பின் ரெண்டுமே வந்து நான் வச்சுருப்பேன். ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கிறோன்னா அதை வந்து நம்ம சீல் பண்ணிக்கலாம் ஸ்டேப்ளர் பின் யூஸ் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து ஒரு கேண்டில் ஒன்று வச்சுருப்பேன் நான், ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. ப்ரேயர் முடிஞ்சிட்டு பேலன்ஸ் வந்து குட்டி குட்டி கேண்டில்ஸ் இருக்கும்ல, அந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே தான் வச்சுருப்பேன் நான். ஸோ அவ்வளோதான், இந்த சைடு கபோர்டை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிற கபோர்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பன் சாசஸ் செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஊற்றி கொடுப்போம்ல அதெல்லாம் வந்து நான் வச்சுருப்பேன். அண்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா இங்கே தான் வச்சுருப்பேன், கைவாட்டத்துக்கு நல்லாயிருக்கும் எனக்கு. அடுத்து வந்து இங்கே எனக்கு கைக்கு எடுக்கிற மாதிரியே நான் வந்து இந்த ஆனியன் கட்டர் வந்து வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ஏன்னா எனக்கு ஆனியன் கட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஜாரு, அப்புறம் இந்த ஸ்பைசஸ் டப்பா வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸை வந்து நம்ம தனித்தனியாக போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாசனை எல்லாமே ஒன்றாவே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த கபர்ட்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கபர்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு தேவையான இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள். அடுத்து இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயன்குட்டிக்கு வந்து அந்த குளியல் பொடி வந்து இருக்குது. இது வந்து நான் அவனுக்கு ஒரு 3 மாதம் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குளியல் பொடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 2 இது டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன் நான். கீழே இருக்கிறது வந்து எம்டியாக தான் இருக்குது. அடுத்து இந்த மேலே இருக்கிறதுல வந்து நான் சத்துமாவை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான். அடுத்து இது வந்து நான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து காய வச்சு வச்சிருந்தேன், அது வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ அதே கபர்டில் செகண்ட் ஷெல்ஃப் வந்து என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உளுந்து பொடி. இது வந்து நான் ஃபேஸ்க்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து இந்த கலர் பவுடர்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் போன வாட்டி சரவணா ஸ்டோர் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எல்லாம் இருந்தது, நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து இதெல்லாம் 1 கிலோ டப்பா, இந்த ஜீரா ரைஸு, பாஸ்மதி ரைஸு, பருப்பு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை, அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த 1 கிலோ டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த சைடு காமிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் 1/2 கிலோ டப்பா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த 2 கபோர்டையும் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த டோர் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டோர்ல வந்து மேலே அதுவும் பின்னாடி வந்து என்கிட்ட இருக்க எல்லா ஜார்ஸுமே வந்து நான் பின்னாடி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், ஜூஸர் அப்புறம் பெரிய ஜார்லாம் நான் ரொம்ப ரேராக ஆப்பெல்லாம் வந்து போடுவேன்ல, அப்பதான் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேனே. ஸோ அந்த ஜார்ஸ் எல்லாம் நான் பின்னாடி தான் வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக நான் வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதே வந்து இந்த செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, இந்த 2 பேஸ்கெட்டில் காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே வந்து இந்த சூடாக நம்ம வைக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் வைப்போம்ல, அந்த ஸ்டாண்ட் தான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்து இவனோட அந்த பாட்டில் கிளீனர், அந்த ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அது அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் டிஷ்யூஸ் வந்து நிறையா வாங்கி நான் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த டோரில் வந்து இருக்குது. இந்த கபோர்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோதான் நான் இந்த கபோர்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்.
ஸோ இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ரொம்ப வளவளவலன்ட்டு எந்த எதேதோ சாமான் வந்து வச்சுன்னு இல்லாமல் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வச்சுருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சாமான் தான் இருக்குமே, நான் எதை யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும் தான், ரொம்ப அன்னெசரியாக எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஸோ இப்போ கீழே இருக்க கபோர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சிங்குக்கு கீழே இருக்கிற இந்த கபோர்டில் டஸ்ட்பின் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த குட்டி முறமும் அந்த ப்ரஷ்ஷும் வந்து இருக்கும், அடுத்து காலன்னு ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த அட்டை டப்பால வந்து இந்த சோப்பு ஹேண்ட் வாஷு அதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சிருப்பேன், நான் தேவைப்படும் போது நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இதுதான் வந்து இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கட்லரி ஸ்டாண்ட். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி வெறும் கட்லரி ஸ்டாண்ட் மட்டும் தான் நான் வச்சுருந்தேன், அதுக்கு கீழே நான் எதுவுமே வைக்கல. ஸோ இந்த கட்லரி ஸ்டாண்டில் வந்து பார்ட்டிஷன் இருக்குது, ஸ்பூனு, அதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபில்டர், அதுக்கப்புறம் கத்திலாம் வந்து வச்சுருக்கேன். கரண்டியோட கத்தி நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது, எனக்கு கை கிழிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோரேஜ் தான் வச்சுருந்தேன் இந்த கபோர்டில். நான் வந்து இந்த பிளேட் ரேக் வந்து வைக்கல, ஏன்னா பெரிய பிளேட்ஸ்லாம் வைக்க முடியாது அப்படின்றதுனால. ஸோ இந்த கபோர்டில் வந்து என்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமான் கழுவி நம்ம வைப்போம்ல அந்த பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கெலாம் என்கிட்ட என்னென்ன பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எங்கேயும் அங்கங்கே நம்ம வந்து பிளாஸ்டிக் போட்டு வைக்காமல் ஒரே இடமா இருக்கும். அடுத்து இந்த கவரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற நம்ம இப்ப கடைக்கு போனோம்னாலே பிளாஸ்டிக் கவர்ஸ் கொடுப்பாங்கல்ல, சோ அந்த பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல வந்து போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். குப்பை ஏதாவது போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த கீழ இருக்கிறது என்கிட்ட இருக்க அலுமினியம் இந்த பாத்திரம் வந்து இங்க வச்சிருப்பேன். இது வந்து முட்டை வேக வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். சோ அவ்வளவுதான் இந்த ஸ்டோரேஜ்ல வந்து நான் இவ்வளவுதான் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த டோர் வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஸ் சிலிண்டர் வந்து வச்சிருக்கேன், நல்ல உள்ள வந்து கேஸ் சிலிண்டர் வச்சிருப்பேன். அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருந்தது எனக்கு, சரி அந்த ஸ்பேஸை வந்து இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்டாண்ட் எங்கள் வீட்டிலேயே இருந்தது. ஸோ அதை உள்ளே வச்சு நான் இந்த மாதிரி மேல் ஷெல்ஃபில் வந்து கடாயும் கீழே வந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் என்கிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாமே வச்சுட்டேன். மேலே இருக்கிறதுல வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா சைஸ் கடாயும் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இடம் நல்லாவே சேவ் ஆகும் நம்மளுக்கு. அடுத்து கீழே வந்து ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வச்சுருப்பேன், வெளியில் எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அதை வந்து நான் எடுத்துன்னு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகிற பேக் வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான் அந்த டோர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாச்சு. இப்போ இந்த சென்டராக இருக்கிற இந்த டோர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து ரெண்டு பார்ட்டிஷன் தான் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிண்ணோலாம் தான் நான் வச்சுருப்பேன், கிண்ணோ சொம்பு அதெல்லாம் தான் நான் வச்சுருப்பேன். நான் சைடில் பார்த்தீங்கன்னா பால் குண்டா வந்து வச்சுருக்கேன், அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த கவர் பண்ணுவோம்ல குழம்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி குட்டி குட்டி இந்த மூடி எல்லாத்தையுமே நான் வந்து அங்கே வச்சுருக்க தட்டை எல்லாத்தையும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல், தோசை கல், அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இதெல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் குக்கரும் 3 லிட்டர் குக்கரும் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லிட்டர் குக்கர் நான் வாங்கும் போது இந்த ஒரு குட்டி டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் மூடி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, இதை நான் இன்னும் யூஸே பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து அதுக்கு பக்கத்துலேயே நான் வச்சுட்டேன் நான். ஸோ இவ்வளோதான் எங்கள் வீட்டில் பாத்திரமே. நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரம் மட்டும் வச்சுருந்தா போதும், நிறைய வந்து வளவலன்ட்டு சேர்த்து வைக்காமல் கொஞ்சம் இருந்தாலே போதும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பளத்தில் அரிசி, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, ராகி பொடி இதெல்லாம் தான் இருக்குது. இந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இது வந்து நான் கிளிப்ஸ் போட்டோ இல்லைனா ஸ்டேப்ளர் பின் போட்டோ நான் வந்து எடுத்து இதில் வச்சிருப்பேன். அதுவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல வந்து நான் போட்டு வச்சிருவேன். அடுத்து வந்து இந்த பெரிய பேஸ்கெட்ல வந்து நம்ம வாங்குற இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுல தான் நான் போட்டு வச்சிருவேன். நான் வந்து எக்ஸஸாவே நான் ப்ரொவிஷன் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்து இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து ஒன்று இருக்கும், அப்புறம் ஆப்பசட்டி, அதுக்கப்புறம் குழி பணியாரம் பாத்திரம் இது எல்லாத்தையுமே நான் அங்கே வச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான் நம்ம கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க கபோர்டெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இந்த சஜ்ஜாக்கு மேலே இருக்க கபோர்ட்லேயே பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இங்கே இந்த பிரியாணி பாத்திரம், அப்புறம் மிளகாத்தூள் பெருசாக நான் அரைச்சி வச்சுருவேன், அது செவப்பரிசி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்களோட ஓவரால் கிச்சனு.
ஸோ நான் எங்கள் வீட்டு கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து கிச்சன் எப்படி வேணுனாலும் அமையலாம், பட் அதை வந்து நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி அமைச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீட்டாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சமையல் பண்ணும் போதும் வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த கிச்சன் டூர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். நன்றி தான். இட்ஸ் பை ஃப்ரம் சில்வியா.